இன்ட்ரப் எனேபிள் ரெஜிஸ்டர் இன் 8051. மைக்ரோகண்ட்ரோலர் 8051 ஐ ரீசெட் செய்தவுடன் மைக்ரோகண்ட்ரோலரில் உள்ள அனைத்து இன்ட்ரப்டுகளும் டிசேபிள் ஆகிவிடும். இன்ட்ரப்ட் அனைத்தும் டிசேபிள் ஆன பிறகு மைக்ரோகண்ட்ரோலர் எந்த இன்ட்ரப்டையும் சர்வீஸ் செய்யாது. மைக்ரோகண்ட்ரோலர் இன்ட்ரப்டுகளை சர்வீஸ் செய்வதற்கு நாம் அதில் உள்ள இன்ட்ரப்டுகளை சாஃப்ட்வேர் மூலமாக எனேபிள் செய்ய வேண்டும். சாஃப்ட்வேர் மூலமாக எனேபிள் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ரிஜிஸ்டர் தான் இன்ட்ரப்ட் எனேபிள் ரிஜிஸ்டர். இந்த ரிஜிஸ்டரை பயன்படுத்தி மைக்ரோகண்ட்ரோலில் உள்ள அனைத்து இன்ட்ரப்டுகளையும் எனேபிள் அல்லது டிசேபிள் செய்து கொள்ளலாம். ஐஇ ரிஜிஸ்டர் என்பது ஒரு 8-bit ரிஜிஸ்டர் ஆகும். இது ஒரு SFRம் கூட. இதை நாம் பிட் அட்ரஸபிளாகவோ இல்லது பைட் அட்ரஸபிளாகவோ பயன்படுத்த முடியும். இது 8-bit ரிஜிஸ்டர். இந்த 8-bit ரிஜிஸ்டரில் 2 பிட்டுகள் ரிசர்வ் செய்து வைக்கப்பட்டுள்ளது. ஈஏ என்பது குளோபல் எனேபிள் டிசேபிள் பிட் ஆகும். இஎஸ் சீரியல் போர்ட் இன்டரப்டை எனேபிள் செய்ய பயன்படுத்தப்படுகின்ற பிட்டு. ET1 என்பது டைமர் 1 இன்டரப்டை எனேபிள் செய்வதற்கு பயன்படுகிறது. EX1 எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 1 எனேபிள் செய்வதற்கு பயன்படுகிறது. ET0 டைமர் 0 எனேபிள் செய்வதற்கு பயன்படுகிறது. EX0 எக்ஸ்டர்னல் 0 இன்டரப்டை எனேபிள் செய்ய பயன்படுகிறது. ஈஏ பிட்டை நம்ம 0 அல்லது 1 மாற்றிக்கொள்ள முடியும். ஈஏ பிட் 1 இருந்தால் மட்டுமே நம் தேவைக்கேற்ப எந்த இன்ட்ரப்டையும் நாம் எனேபிள் செய்து கொள்ளலாம். அப்படி எனேபிள் செய்தால் மட்டுமே மைக்ரோகண்ட்ரோலர் அந்த இன்ட்ரப்டை சர்வீஸ் செய்யும். ஈஏ பிட் 0 இருந்தால் நாம் மற்ற பிட்டுகள் 1 இருந்தால் கூட மைக்ரோகண்ட்ரோலர் அந்த இன்ட்ரப்டை சர்வீஸ் செய்யாது. அதனால்தான் ஈஏ பிட் முக்கியமானதாகும். ஈஏ பிட் 1 இருந்தால் மட்டுமே ஒவ்வொரு இன்டர்ப்டையும் நம்ம தனித்தனியாக எனேபிளோ டிசேபிளோ செய்ய முடியும். ஈஏ 0 இருந்தால் எந்த இன்டர்ப்டும் எனேபிள் அது டிசேபிள் செய்ய முடியாது. அப்படி செய்தால் கூட மைக்ரோகண்ட்ரோலர் அந்த இன்டர்ப்டை சர்வீஸ் செய்யாது. சப்போஸ் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட இன்டர்ப்ட் பிட்டுகள் ஒரே நேரத்தில் 1 இருக்கும் பொழுது மைக்ரோகண்ட்ரோலர் எப்படி சர்வீஸ் செய்யும் என்றால், ஒவ்வொரு இன்டர்ப்டுக்கும் மைக்ரோகண்ட்ரோலில் ஏற்கனவே ஒரு ப்ரையாரிட்டி செட் செய்யப்பட்டுள்ளது. அந்த ப்ரையாரிட்டியின் அடிப்படையில் தான் மைக்ரோகண்ட்ரோலர் சர்வீஸ் செய்யும். ஸோ ஏதாவது ஒரே ஒரு பிட் மற்றும் 1 இருந்தால் அந்த இன்டரப்டை நேரடியாக சர்வீஸ் செய்யும். 1 மேற்பட்ட இன்டரப்டுகள் 1 இருந்தால் அதனுடைய ப்ரையாரிட்டி அடிப்படையில் தான் வேலை செய்யும்.